சன் பிக்சர்ஸ் தற்போது பல திரைப்படங்களை மிகவும் பிரம்மாண்டமாக தயாரித்து வெளியிட்டு வராங்க. சமீபத்தில் கூட இதன் தயாரிப்பில் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் வெளியாச்சு. அந்த வரிசையில் தற்போது விஜய் நடித்துள்ள பீச் படமும் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்பு இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடலான அரபி குத்து வெளியாகி ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை புரிந்துள்ளது. இன்னும் பல சாதனைகளை படைச்சுக்கிட்டு இவ்விழாவில் விஜய், பூஜா ஹெக்டே உட்பட படத்தில் நடித்த அனைவரும் கலந்து கொள்கின்றனர். இதில் விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன கூறுவார் என்பதைக்கான அவர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த தகவலால் தற்போது ரஜினி ரசிகர்கள் கலக்கத்தில் இருக்காங்களாம். ஏனென்றால் கடந்த வருடம் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்ட அண்ணாத்த திரைப்படத்திற்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நம்ம சன் பிக்சர்ஸ் நடத்தல. தற்போது வெளியான எதற்கும் துணிந்தவன் படத்திற்கு இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த படத்திற்கு மட்டும் எதற்கு பாடல் வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க. இதனால் சன் பிக்சர்ஸ் ரஜினியை ஓரம் கட்டியதா என்று ரஜினி ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.